ஜென்ரல் ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே ஏகே வணக்கம். நேற்றைய வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்னென்ன கமெண்ட் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன கேட்டதா அப்படின்னா, ஐயோ பிரதர் வடச்சென்னை 1, 2, 3, 4 இந்த மாதிரியான நிறைய பாட்டு வருமா சொல்லுங்கள், இல்லாட்டி என் மண்டையே வெடிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. வடச்சென்னையோட பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3, பார்ட் 4லாம் வந்து அதெல்லாம் என்ன கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ பார்த்தபோது சந்திரா கண்ணிலேருந்து எப்போ தண்ணி வருதோ அப்போ தான் இந்த படம் முடியும் அப்படின்றக்காரு. ஸோ அது வரைக்கும் பாட் இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்ட்ரியா அவங்க கண்ணிலேருந்து என்னைக்கு அந்த ராஜன் சத்துக்காக தண்ணி வருதோ அன்னைக்கு தான் படம் முடியும் அப்படின்னு இருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, தளபதி 63 விஜய் வந்து டூயல் ரோல் பண்ணுறாராமே அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. அதை சொல்லுங்கள், இல்லாட்டி எனக்கு மண்டியை வெடிச்சு போயிடும், ஏன்னா தலைவரை வந்து டபுள் இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ க்ளோஸ் ஹவுஸ் மூலமாக விசாரிச்சால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் ஒன்று அந்த படத்தில் வந்து இம்பார்ட்டனாக இருக்குது, அந்த இம்பார்ட்டனான கேரக்டர் வந்து தளபதி நானே பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முடிவு பண்ணல இன்னும் படகுல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணட்டுமா வேணாமா தான் முடிவு பண்ணிடுறாங்க. டபுள் கேரக்டர் வந்து அவருக்கு எழுதும் போதே வைக்கல, அதான் நண்பா உண்மை. சரி, இன்றைக்கி பார்த்தோம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல அப்படின்னா, வந்து ரெண்டு படத்தினுடைய டீசர், அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் ஷிப் டீமே வந்து அதை நடிக்கிறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, ரியோராஜ் தான் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. சரி, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தை வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. மேலே கார்னரில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு உட்காந்துருக்காப்புல, அதுக்கப்புறம் அவரோட டிஷர்ட்லேயே வந்து பிளாக் ஹோல் இப்போ கண்டுபிடிச்சாங்களே, அது வந்து வடை மாதிரி இருக்குது, இந்த சைடு வந்து வடைய வச்சிருக்காரு. ஸோ இதை எதுக்கு ஓட்டினார் அப்படின்றது நமக்கு தெரியல, அதனால் படத்துக்குள்ளே வந்து நமக்கு ரிவீலாக வச்சுருப்பாங்க. இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த டிவியில் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது நான் நடிக்க வரக்கூடாதா, நாஞ்சில் சம்பத் இருக்கார் இல்லையா, அவரோட இதை வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார், அதனால் வச்சுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு, நடிகர் சங்க தேர்தல் தான் என் இலக்கு, ரியோ ராஜ். இன்னும் நடிகை போல் அது கூட நடிகர் சங்க தேர்தலுக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாச்சியப்பன் பாத்திரை கடையில் பெங்களூர் அணியை வந்து போட்டு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, அதாவது இப்போ நம்ம ஐபிஎல் நடக்குது இல்லையா, அவங்க கப்பு ஜெயித்த மாதிரி போய் நாச்சியப்பன் பாத்திரை கடையில் வந்து அச்சு குத்துறாங்க, அதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்றத கலாய்ச்சிருக்காங்க பிரேக்கிங் நியூஸில் வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பிரேக்கிங் நியூஸ்னா, திருச்சியை சேர்ந்த இன்ஜினியருக்கு படித்த துறையிலேயே வேலை, அதிர்ச்சியில் வந்து கல்வித்துறை, மக்கள் பொதுமக்கள் வந்து போய் அந்த வேலை கிடைச்சவரை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்துங்க, கவர்மெண்ட்டில் யாருக்குமே வேலை கிடைக்கல அப்படின்றத சிம்பாலிக்காக நல்லாவே குத்தி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ சூப்பராக கொடுத்துருக்காங்க, டிக்டாக் செய்யும் இளைஞர்களை தான் மனப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நிறைய பேர் டிக்டாக்ல இருக்காங்க, யாருமே வந்து டிக்டாக்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. வண்டரூர் ஜூலேருந்து ஆர்ஜி விக்னேஷ் யானைகளை தத்தெடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் வந்து மெயினாக நடந்த விஷயங்களை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே இந்த படம் என்ன மாதிரியே இருக்க போது நமக்கு கியூரியாசிட்டியை கிளப்பிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம கடாராம் கொண்டான் விக்ரம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, மே 1 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து மேலேயே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் என்னன்னு தெரியல, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பரவாயில்ல, சிங்கிள் ட்ராக்னாவது அவங்களோட ரசிகர்களாக சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறாங்களே, அது வரைக்கும் ஒரு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமே வந்துட்டு கலவாணி படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்லேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இரான் சர்மிளா அப்படின்றவங்க வந்து அரசியலில் 16 போராடினாங்க, அவங்களுக்கு வந்து வெறும் 90 தான் போட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, மணிப்பூரில் வந்து அவங்க ஒரு பொலிட்டீஷியன், எதுக்காக போராடினாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10ன்றதுக்குள்ளே சமந்தா டபுள் கேரக்டரில் பண்ணிப்பாங்களா, அதில் வந்து மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்கள் இருப்பாங்க, இவங்க வந்து என்ன காரணமே தெரியாமல் ஈஸியாக வெட்டிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்களாக இருக்கா, அதுக்கு போராடினவங்க அப்படிப்பட்டவங்களுக்கே 90 தான் போட்டாங்க. இந்த மாதிரி அரசியலில் உண்மையாக இருந்தாலும் காரணம் ஆகாது, கலவாணித்தனமாக தான் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி, முதல் லைன்லேயே வந்து படத்தினுடைய எல்லா இதையுமே வந்து சொல்லிட்டாங்க, நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு பெருசாக இல்லை. கலவாணி 1 எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக ஹிட்டு நமக்கு தெரியும், ஏன்னா அந்த படத்தில் வந்து இவர் கலவாணித்தனம் சின்ன சின்ன பண்ணிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் பொறுப்பு வரும், இந்த மாதிரி அம்மா சப்போர்ட் எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்ட் 2 என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறமே வந்துட்டு இவர் வந்து அரசியலில் ஊர் பஞ்சாயத்து அந்த பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு போட்டிக்கு நிற்கிறாரு, அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத வந்து மிச்ச கதையாக இருக்க போது. ஸோ கலவாணி 2 ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சந்தானம், ஸோ அவர் நடிகர் வெளியில் இருக்க இந்த படம் தான் வந்து கேட்கும் போதே டைட்டில் நல்லா இருந்துச்சு, அக்யூஸ் நம்பர் 1. பரவாயில்லையே, அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்றது நல்லா இருக்குது, இதில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம டீசருக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா, ஜாலியான ஒரு கதை அப்படின்றது தெரியுது. இனிமே எப்படி தான் வந்து லவ் பண்ணுறக்காக சுற்றிட்டு இருப்பார் இல்லையா,
ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்குது. இவருக்கு இன்ட்ரோவே வந்து கோர்ட்டில் அக்யூஸ் நம்பர் 4321 வரும்போது நம்ம சந்தானம் வராரு. ஸோ இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா சந்தோஷ் நாராயண் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஓவராலாக இந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சந்தானம் காமெடி திரும்பவும் இருக்குது. தில்லுக்கு துட்டு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அவர் வந்து சகப்போடு போடு ராஜா அதுக்கப்புறம் மட்டும் சில படங்கள்லாம் பண்ணுறாரு இல்லையா காமெடி, இனிமே இப்படி தானே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பட் இடையில பண்ண ஒரு சில படங்கள் தான் போல. அதே மாதிரி இப்போ இந்த படமும் வந்து காமெடி ஜானருக்கு உண்டான ஒரு அவரோட ஹீரோவாக பண்ண போகிறாரு. ஸோ இந்த படமும் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த சொன்ன நியூஸில் உங்களுக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுற இந்த படங்களில் எந்த படங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டிஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. இதே மாதிரி 8:30 ஷெடியூல் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் ஒரு கான்செப்ட்டில் சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் சன்னி அட் விஜே ஏகே.